விவசாயம்னா ஆர்ஐசி பிரதர்ஸ் தம்பியோட இறங்குவோம். இப்போ க்ரீப் வண்டியில் வந்து நம்ம பார்க்குறோம் பேக்குள்ளே எப்பவுமே ஆயில் செக் பண்ணணும். நம்ம ஆயில் செக் பண்ணி கண்டிப்பாக ஆயில் செக் பண்ணி ஆகணும். க்ரீப் உள்ள இதுதான் முக்கியமான ஒன்று, இல்லைன்னா கீர் அடி வாங்கிறோம். அது எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்ப்போம். பாருங்கள், இதே மாதிரி இந்த பாருங்கள் இந்த இது இருக்குல்ல, இதில் எல்ராடை வச்சு லூஸ் பண்ணணும். ரைட்டு, ரெண்டு சைடு இருக்கும், ரெண்டுமே கட்டி இந்த ஆயில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு 6 மந்த்து இல்லை இயர்லி ஒன் டைமாவது செக் பண்ணணும். மினிமம் 6 மந்த்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஆயில் சீல் போனால் கண்டிப்பாக அதில் ஆயில் போயிருக்கும். ஆயில் சீல் போயிருந்தால் ஆயில் சுத்தமாக லீக் ஆகிருக்கும். இது மேக்னெட்டு, இந்த நெட்டு மேக்னெட்டு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா இதை சுத்த லைட்டு கீழே சுத்தையில் மெதுவாக மெதுவாக சுத்தம். ஆயில் வந்து 3/4 இருக்கணும். சுத்த இது பாருங்க, இது ஆயில் கம்மியாக இருக்குது, ஆயிலே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய், தூக்கு 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 தூக்குட. ஆயில் ஆயிலு கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஆயில் ஊற்றுவோம். ம், போதுமா போதுமா. இன்னும் கொஞ்சம் படம் எடுத்து முடியலையா? மினிமம் இந்த அளவுக்கு ஆயில் வச்சுக்கணும். 3/4 கரெக்டாக 3/4%, 75% ஆயில் இருக்கணும். ஆயில் இருந்தால் தான் நல்லது. இது கம்மியாக இருந்துச்சுன்னா கீர் அடி வாங்கிடும். அப்படியே ஆயில் சீல் போயிருந்துச்சுன்னா ஆயில் அடிச்ச வந்து கிரீஸ் கன் எடுத்துருவோம். அப்போ கிரீஸ் கன் எடுத்துருவோம். ஆயில் சீல் போயிருந்துச்சுன்னா இதில் லைட்டாக க்ரீஸ் அடிச்சு வைக்குங்க. ஒரு அரை கண்ணு க்ரீஸ் அடிச்சு வைங்க. அப்போ தான் ஆயில் சீக்கிரம் வடியாது, கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆயில் சீல் போச்சு, அதனால் கொஞ்சம் க்ரீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கண்ணு க்ரீஸ் அடிச்சுக்கிட்டால் போதும். அரைக்கண்ணு க்ரீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆயில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஆயில் சீல் போய்த்தனவே சீக்கிரம் ஆயில் வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இது நார்மல் டைட்டு வச்சு நார்மல் டைட்டாக வச்சுக்கணும். அது மாதிரி இது கயிற்றையில் மராடி வாங்கிடாமல் ஸ்லிப் ஆகிடாமல் கரெக்டாக கட்டணும். ஸ்லிப் ஆச்சுன்னா கயிறு ரொம்ப கஷ்டமாக போயிடும். மெதுவாக வச்சுக்கிட்டு லைட்டாக பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு தான் லூஸ் பண்ணணும். அதே மாதிரி டைட் வைக்கல, ஓவர் டைட் வச்சிடக்கூடாது, லைட்டாக டைட் வச்சா போதும். மேக்னெட்டாக அதனால் நட்டு கயிறு கீழே வந்துடாது அவ்வளோ சீக்கிரம். அப்படி ஆன் பண்ணியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதையும் பார்க்கணும். ஆயில் லெவலு ஒரு சைடு ஜாக்கி கொஞ்சம் கம்மியாக கீழே இருக்கிட்டு ஒரு சைடு ஹைட்டு தூக்கி இதில் ஆயில் இருக்கான்னு பார்க்கணும். இதில் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி லூஸ் பண்ணையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் இது பண்ணணும். மரம் அது ஸ்லிப்பாச்சு, திரும்பி புது நட்டு தான் வாங்கினா அப்போ கட்ட முடியாது. வெற்றி போட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டுங்க. இப்படி
வைக்கிது அது ஊட்டு 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதில் ஒரு குறைஞ்சது இது ஒரு முக்கால் லிட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். வீல் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml கால் லிட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரெண்டு வீலுக்கும் கால் லிட்டர், இதுக்கு ஒரு முக்கால் லிட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். இதை எப்பயுமே செக் பண்ணிங்க, 6 months ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஹைட்ராலிக் ஆயில், அதாவது ஹைட்ராலிக் ஆயில் டிராக்டர் ஆயில் இருந்தாலும் ஊற்றுங்க, அப்படி இல்லையா கம்பெனியில் வாங்கி எல்லாண்டி ஹைட்ராலிக் ஆயில் ஊற்றுங்க, அது கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். டிராக்டர் ஆயிலெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஆயில் சீல் போயிருந்துச்சுன்னா, உள் சைடு ஆயில் சீல் போயிருந்துச்சுன்னா இதுலேயும் கிரீஸ் அடிச்சுக்கோங்க. இதில் நேரில் போகலை, அதனால அடிக்கலை. முதல்ல போயிருந்துச்சுன்னா இதுக்கு கிரீஸ் லைட் அடிச்சுக்கோங்க. என்னதில் ஒரு சைடு மட்டும்தான் ஆயில் சீல் போயிருக்கு, அது இப்போ தான் மாற்றினே, மாற்றியும் மறுபடியும் போயிடுச்சு, அதனால தான் அது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப்.